ஹாய் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்கள், நம்ம பாருங்கள், சயின்ஸ் ஒரு பக்கம் வேகமாக கவர் பண்ணிட்டுருக்கோம், தமிழ் ஒரு பக்கம் வேகமாக கவர் பண்ணிட்டுருக்கோம், 10 குவஸ்டின்ஸில் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வேகமாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எக்ஸாமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கவர் பண்ணிடலாம், ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட். ஸோ லைட்டில் ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம இதில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இல்லை, லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த ஒளிவிலகல்லாம் பார்த்துட்டு முழு கதிரொலிப்போட அந்த இது வரலும் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சி தாங்க நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த டைம் இந்த க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். இழை ஒளியலின் தந்தை, இழை ஒளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருனா கபானி, ஓகேங்களா? ஸோ இழை ஒளியலின் தந்தைன்னு அழைக்கப்படுறவர் யாருன்னா கபானி தாங்க, இழை ஒளியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு, ஓகேங்களா? ஸோ நரீந்தர் கபானி, இவரோட முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரீந்தர் கபானி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவை சேர்ந்தவர், அதாங்க ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? ஒரு இந்தியாவை சேர்ந்தவர். இவர் முழு பேர் வந்து நரீந்தர் கபானி அப்படின்வாங்க. இவர் இந்த இழை ஒளியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளில் இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செயலாற்றிருப்பார். அந்தவர் என்னென்னு சொல்கிறாங்க, இழை ஒளியலின் தந்தை அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரிங்க, இப்போ அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், தண்ணீரில் உள்ள நாணயம் சற்று மேலே தெரிய காரணம், ஓகே? நீங்கள் பாருங்கள், ஸோ ஒரு பக்கெட்டில் ஒரு ரூபா காயினை போட்டிங்கன்னா பக்கெட் ஆழமாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த காயின் வந்து மேலே கிராப்பிலே தெரியும். அதே போல் இந்த ஸ்விம்மிங் ஃபூல், நீச்சல் குளம் இருக்குது இல்லைங்களா, நீச்சல் குளத்தோட அந்த தரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்கா போல் தெரியும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி விலகல், ஓகேங்களா? நம்மளுக்கு காரணம்னுங்க ஒளி விலகல். அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடைக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், ஹோட்டலோ இல்லை ஏதோ ஒரு கடைக்கு போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, கிளாஸில் ஒரு லெமன் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த லெமன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதுக்கும் காரணம் ஒளி விலகல், ஓகேங்களா? அப்போ தண்ணீரில் உள்ள நாணயம் சற்று மேலே தெரிய காரணமும் ஒளி விலகல் தான். ஸ்விம்மிங் ஃபூலோட அந்த அடித்தளம் உயரம் சரி ஆழம் கம்மியாக இருக்காப்பில் தெரியறதுக்கான காரணமும் ஒளி விலகல் தான், ஓகேங்களா? சரிங்க, ஸோ ஏன் ஒளி விலகல்றானா, இப்போ பாருங்களேன், நம்ம தண்ணி பக்கெட்டில் தண்ணி வச்சுட்ருக்கோம், இல்லை ஸ்விம்மிங் ஃபூலில் தண்ணி இருக்குது, நம்மளோட பார்வை நம்மளோட ஒளி வந்து பார்த்தீங்கன்னா போய் இங்கே போகிறவரெல்லாம் காற்றில் போதுங்க, இது அடர் குறை ஊடகம். இங்கே போகிறப்ப இது தண்ணி அடர் மிகு ஊடகம். அப்போ என்னாகும், சில டைவெர்ட் ஆகும். அப்போ டைவெர்ட் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த இது வந்து மாற்றி தருது, ஓகேங்களா? சரி, அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணூர் ஒளியில் மிக குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதா. ஸோ கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்ட அந்த நிறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊதா நிறம் தாங்க. அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு. இப்போ தான் நம்ம பார்த்தோம், லாஸ்ட் ஒளியில் நான் பார்த்தோம், சிவப்பு நிறத்தை தான் வாகனங்களோட பின்புற விளக்கில் பயன்படுத்துவாங்க. என்ன காரணம், இதனோட அலைநீளமும் அதிகம், இது அதிகமாக சிதறல் அடையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம், ஓகேங்களா? அப்போ குறைந்த அலைநீளம் கொண்டது வந்து ஊதா, அதிக அலைநீளம் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு, ஓகே? குறைந்த அலைநீளம் ஊதா, அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு. அடுத்து விலகு கோணம் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்தது. ஸோ எதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சிங்கே இதை சார்ந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விலகு கோணம், ஊதாவோட விலகு கோணம் வந்து அதிகம், சிவப்போட உலக கோணம் வந்து குறைவு. அப்போ பாருங்கள், இங்கே அலைநீளம் குறைவாக இருந்தால் விலகு கோணம் அதிகரிக்குது. ஸோ இதை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பாயிண்ட் நான் இங்கே வச்சுட்டேன், ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அலைநீளமும் விலகு கோணமும் எதிர்விகித தொடர்புடையது. அலைநீளம் அதிகமாக இருந்தால் விலகு கோணம் குறையுது, அலைநீளம் குறைவாக இருந்தால் விலகு கோணம் அதிகரிக்குது. அப்போ ஊதாவோட அலைநீளம் குறைவு, அதனால் விலகு கோணம் அதிகம். ஊலாவோட சிவப்போட அலைநீளம் அதிகம், விலகு கோணம் குறைவு, ஓகேங்களா? இந்த கான்செப்ட் இங்கே ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எதிர்விகித தொடர்புடையதுனா ஒளியின் திசைவேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஒளிவிலகல் எண்ணும்னா ஒளிவிலகல் எண் வந்து குறையும், எதிர்வீத தொடர்புனா குறையும். ஒளியோட திசைவேகம் அதிகரிக்குது அப்படின்னா ஒளிவிலகல் எண் குறையும். ஒளியோட திசைவேகம் குறையுது அப்படின்னா அப்போ ஒளிவிலகல் எண் வந்து அதிகரிக்கும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஒளிவிலகல் என்னென்னு பாருங்கள், காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் பை ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம், ஓகேங்களா? அப்போ பாருங்கள், ரெண்டுமே திசைவேகத்தை பொறுத்து தாங்க அமையுது. அப்போ இந்த திசைவேகம் அதிகரிச்சுதுனா ஒளிவேகம் என்னாக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுவே திசைவேகம் குறைஞ்சதுனா ஒளிவேகம்னா ஒளிவிலகல் என்ன ஆக ஆரம்பிக்கும், அதிகரிக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா? சரி, நான் போச்சுங்க. அடுத்து கூட்டொலி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு. அது என்னங்க பாதரச ஆவி விளக்கு? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேப்லாம் பயன்படுத்துவாங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறப்பிரிகை, முப்பட்டகத்தை வச்சு நிறப்பிரிகை பண்ணியிருப்போம், ஓகேங்களா? இந்த பாதரச ஆவி விளக்குன்னு வர ஒளி அங்கே பிரிகை அடைகிறப்ப நம்மளுக்கு கலர் கலராக தனித்தனியாக தெரிஞ்சிருக்கும். அது எந்தெந்த கலர் என்னென்ன கலர் தெரியுதோ அது நம்ம ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம நோட்டில் நோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அப்போது அந்த பாதரச ஆவி விளக்குன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கூட்டொலி. கூட்டொலின்னாங்க ஏழு நிறங்களும் சேர்ந்தால் வெண்மை நிறம் வரும்னு நம்ம நியூட்டன் வட்டில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நியூட்டன் வட்டு சொல்லக்கூடிய ஒளி தான் கூட்டொலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கூட்டொலிக்கு எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த பாதரச ஆவி விளக்கு, ஓகேங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளிச்சிதறல். ஸோ ஒளிச்சிதறலை பொறுத்தவரையிலும்
ராலே ஒளிச்சிதறல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. போன வாரம் நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ராலே ஒளிச்சிதறல்னா சொல்கிறாங்க பாருங்கள், ஒளிச்சிதறலானது அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் அமையும். அதாங்க ரொம்ப முக்கியம், எல்லாமே எதிர்த்தகவில் அமையுது பாருங்கள். ஸோ ஒளிச்சிதறல் எப்படி இருக்குண்டானா, அது எந்த கதிர் ஒளிச்சிதறல் அடையுதோ அதனோட அலைநீளம் எவ்வளவோ அதனோட நான்மடிக்கு எதிர்த்தகவில் அமையும், அதுதாங்க ராலே ஒளிச்சிதறல். ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, 1/λ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அப்படின்னா என்னென்னா, குறைந்த அலைநிலம் கொண்ட கதிர்கள் அதிக சிதறல் அடையும். இதாங்க இதுக்கான கான்செப்ட். ஏன்னா அலைநிலத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில், அப்போ அலைநிலம் குறைய குறைய சிதறல் என்னாகும், அதிகரிக்கும். எதிர்த்தகவுனாலே அதே தானுங்க. அப்போ அலைநிலம் அதிகரிக்க அதிகரிக்க சிதறல் என்னாகும், குறையும். ஓகேங்களா? இதுதாங்க ராலே ஒளிச்சிதறல். ஆனால் இது எங்கே எடுத்துக்காட்டு பயன்படுதுன்றது தான் என்ன பண்ணுவோம், கொஸ்டினில் கேட்பாங்க. இதை தான் வந்து இப்போ எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சூரியன் உதயம் மறைவின் போது சிவப்பாக தெரிய காரணம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்க, ராலே ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதறல் வந்து ஆப்ஷனில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராலே ஒளிச்சிதறல். ஓகேங்களா? ஸோ வானம் நீல நிறமாக தெரிய காரணமும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராலே ஒளிச்சிதறல் தாங்க. வானம் நீல நிறமாக தெரியறதுக்கான காரணமும் இந்த ராலே ஒளிச்சிதறல் தான். ஓகேங்களா? ஸோ என்ன காரணம், ராலே ஒளிச்சிதறல் ஏமா வானம் ஏமா நீல நிறமாக தெரியுது அப்படின்னா, ஏன்னா குறைந்த அலைநிலம் உடையது ப்ளூ கலர். ஓகேங்களா? ஸோ நீல நிறம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அலைநிலம் உடையது. ஸோ குறைந்த அலைநிலம் உடைய அந்த ப்ளூ கலர் வந்து என்ன வரானா, மற்ற அதிக அலைநிலம் கொண்ட உதிரல் விட என்ன பண்ணுவோம், அதிகமாக சிதறல் அடையும். அதானுங்க நம்ம ராலே சிதறல், குறைந்த அலைநிலம் கொண்டது அதிகமாக சிதறல் அடையும். அப்போ இந்த ப்ளூ கலர் அதிகமாக சிதற அடையதுனால தான் நம்மளுக்கு என்ன தெரியுது, வானம் வந்து நீல நிறமாக தெரியுது. அதே நேரத்தில் சூரியன் மறையிறப்பவும் சரி உதயமாகிறப்பவும் சரி நம்மளுக்கு எந்த கலர் தான் அதிகமாக தெரியும், ரெட் கலர் தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக தெரியும். ஓகேங்களா? ஏன்னா ஈவினிங் டைமில் இந்த ப்ளூ கலர் முற்றிலுமாக என்ன ஆகிடும், சிதறல் அடைஞ்சிரும், அதிகமாக பீக்கில் சிதறல் அடைஞ்சிரும். ஓகேங்களா? அப்போது அதிக அலைநிலம் கொண்ட இந்த சிவப்பு நிற ஒளி என்ன ஆகுண்டானா நம்மளை வந்து சேருது. ஆனால் தான் ஈவினிங்லேயும் மார்னிங்லேயும் சரி நம்மளுக்கு சிவப்பு நிறமாக தெரிகிறது. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்துக்குமே காரணம் என்னதுங்க, ராலே ஒளிச்சிதறல். இதான் கொஸ்டினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீ ஒளிச்சிதறல். ஸோ மீ ஒளிச்சிதறல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நம்ம வளிமணத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசு புகை நீர்த்துளிகளாக இருக்கு இல்லைங்களா, ஸோ இதில் பட்டு அந்த ஒளி என்ன அவங்க சிதறல் அடையும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சிதறல் அடைய தான் நம்ம என்ன சொல்கிறோம், மீ ஒளிச்சிதறல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது பாருங்கள், மேகம் வெண்மையாக தெரிய காரணம் மீ ஒளிச்சிதறல். ரொம்ப ரொம்ப முக்கியம், மேகம் வந்து மேகங்கள் கூட்டங்கள் பார்க்குறப்ப வெண்மையாக தெரியுது இல்லையா, அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா மீ ஒளிச்சிதறல். ஓகே, ஏன்னா இந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்துளிகள் மேலே என்ன அவங்க அங்கே இருக்கிற தூசுக்களோ அங்கே இருக்கிற பொருட்களோ படுறப்போ அந்த கலர் மீ ஒளி சிதறல் அடைந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, ஸோ எல்லா நேரமும் சமமாக தெரிஞ்சு எல்லா நேரமும் சமமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒயிட் கலராக மாறும் இல்லையா, ஆனால் தான் மேகம் வந்து வெள்ளை நேரமாக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், வானம் நில நிறமாக தெரிய காரணம் ராலே ஒளிச்சிதறல், சூரிய உதயம் மறைவின் போது சிவப்பு நிறமாக தெரிய காரணம் ராலே ஒளிச்சிதறல், மேகம் வெண்மையாக இருக்க காரணம் மீ ஒளிச்சிதறல். அடுத்து தூசுக்கள் நிறைந்த அறையில் சூரிய ஒளியின் பாதை தெரிவது. ஓகேங்களா? அந்த சன்பீமோட அந்த இது வந்து தெரியுங்க, அதுக்கான காரணம் வந்து டின்டால் விளைவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்தில் அந்த ஓட்டு வீடுகள்லாம் ஓட்டுக்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போல் பதிச்சிருப்பாங்க. ஸோ அது வழியாக அந்த சூரிய ஒளி உள்ளே வரும், உள்ளே வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பீம் நமக்கு நல்லா தெரியும், அதில் டஸ்ட்டாக இருக்க போல கிளியராக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டின்டால் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து ராமன் ஒளிச்சிதறல். ஸோ ராமன் ஒளிச்சிதறல்னா என்னங்க, ஸோ வாய்க்களோ திண்ம திரவங்களோ ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வந்து திண்மங்கள் வழியாக வந்து நீங்கள் வந்து ஒளிச்சிதறல் அடைய வைக்கிறப்போ அது என்ன ஆகும், ஒரு புதிய அதிர்வெண்களை உள்ளாக்கியதாக அது உருவாகும். ஓகேங்களா? அப்படி அந்த அதிர்வெண்கள் மாற்றம் ஏற்படணும், ஒரு அலைநிலத்திலையோ இல்லை அதிர்வெண்லையோ மாற்றம் ஏற்பட்டால் அதான் ராமன் ஒளிச்சிதறல். சிம்பிளாக சொல்லணும் என்னங்க, அதிர்வெண்லையோ அலைநிலத்திலோ மாற்றம் ஏற்பட்டால் அதான் ராமன் ஒளிச்சிதறல். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், நான்கு விதமான அந்த ஒளிச்சிதறல்களை வந்து ஒளி கதிர்களை வந்து உற்பத்தி பண்ணுது. படுகதிர் அதிர்வெண்ணிற்கு சமமான அதிர்வெண் கொண்டது. ஓகேங்களா? ஸோ படுகதிரோட அதிர்வெண், சரிங்க டைப்பிங் மிஸ்டேக், படுகதிரோட அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராலே வரிகள். ஓகேங்களா? அப்போ ராலே அப்படின்னா சமம், அந்த வேர்டு தாங்க ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் பாருங்க. அப்போ ராலேனா சமம், அப்போ சமமான வரிகள், அது சமமான அதிர்வெண் கொண்டதுன்னா ராலே வரிகள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. புதிய அதிர்வெண் கொண்டவை அப்படின்னா ராமன் வரிகள். ஓகேங்களா? ஸோ ராமன் அப்படின்றது புதிய அவதாரம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுங்க. அப்போ புதிய அதிர்வெண் அப்படின்னா ராமன் வரிகள், முடிஞ்சு போச்சுங்களா? ஓகே, அடுத்து படுகதிர் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்டவை ஸ்ட்ரோக் வரிகள். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு குறைவாக இருந்தாலே என்ன ஆகிடும், ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு உடம்புல எது குறைஞ்சாலும் ஸ்ட்ரோக் வந்துடும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ குறைவு ஸ்ட்ரோக் வரிகள், அந்த சின்ன வேர்டு தான் நம்மளுக்கான குழு வேர்டு. ஓகேங்களா? அடுத்து படுகதிர் அதிர்வெண்ணை விட அதிக அதிர்வெண் கொண்டவை, படுகதிர் அதிர்வெண்ணை விட அதிகமாக அதிர்வெண் கொண்டவை இருந்தால் அது ஆன்டி ஸ்ட்ரோக் வரிகள். அப்போ அதிகம் ஆ, ஆன்டி ஆ. ஓகேங்களா? அப்போ அதிகம் ஆ,
ஓகேங்களா. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆ ஆ அப்போ அதிகனா ஆ அப்படின்றது ஆண்டி வரிகள். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சமனா ராலே வரிகள், புதுசுனா ராமன் வரிகள், குறைவுனா ஸ்ட்ரோக் வரிகள், அதிகனா ஆண்டி ஸ்ட்ரோக் வரிகள். ஸோ இந்த வேர்டு வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க பார்த்து லென்ஸின் தியரம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் குவஸ்டின் இருக்காதுங்க, நிறைய எக்ஸாமில் இந்த குவஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. பாரஸில் பார்த்துருக்கேன், லேபில் பார்த்துருக்கேன், ஏற்கனவே நடந்த பியூ எக்ஸாம்லேயும் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவஸ்டின் பண்ணியிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லென்ஸின் திறன், லென்ஸின் திறனை கண்டுபிடிக்கிறது வாய்ப்பால் பி வாய்ப்பாடு பி ஈக்குவல் டு 1/F. இதில் எஃப்னா என்னதுங்க, குவிய தொலைவு. ஓகேங்களா. அப்போ குவிய தொலைவின் தலைகீழி, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுருவான். குவிய தொலைவின் தலைகீழி என்பது பாருங்கள், இது நம்ம ஃபார்முலாவெலாம் படிச்சிருவோம், கால்குலேஷன் கொடுத்தா ஆன்சர் போட்டுருவோம், எல்லாம் பண்ணிவிடுவோம். சிம்பிளாக என்ன பண்ணுவாங்க, குவிய தொலைவின் தலைகீழி என்பது யாதுன்னு கேட்டுருவான். லென்ஸின் திறன், லென்ஸின் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் வச்சுருவாங்க. ஸோ குவிய தொலைவோட தலைகீழி தாங்க லென்ஸின் திறன், அதை தான் நம்ம நான் சொல்கிறோம். 1/F போட்டிருக்கோம், முடிஞ்சு போச்சு. நம்ம சிம்பிளாக படிச்சிட்டோம், அதை நம்ம டெஃபினிஷனாக படிக்கின்றனா ஒரு குவிய தொலைவோட தலைகீழி தான் லென்ஸின் திறன் என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ 1/F அப்படின்றது குவிய தொலைவோட தலைகீழி. இதனோட எஸ்ஏ அலகு டயாப்டர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி அலகுகள் உங்களுக்கு தனி வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னென்ன பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், அதில் போய் பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்ஏ அலகோட இது தான் டயாப்டர். அடுத்து இது டி என்னும் எழுத்தால் குறிக்கப்படுகிறது. இந்த டயாப்டர் எப்படி குறிக்கப்படுதான், டி அப்படின்ற எழுத்தால் தான் என்ன பண்ணப்படுது, குறிக்கப்படுகிறது. ஓகேங்களா. இதிலே வந்து பாருங்கள், அது குழியில் குவி லென்ஸாக இருந்தால் நேர்குறியிலையும், குழிலென்ஸாக இருந்தால் எதிர்குறியிலும் குறிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா. ஏன்பா முக்கியம், ஏன்னா அவங்க குவஸ்டினில் எந்த லென்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கணும், அதை பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம பாட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஏன்னா குவி லென்ஸாக இருந்தால் நம்ம என்ன போடணும், குழி லென்ஸாக இருந்தால் என்ன போடணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. சரிங்க கைஸ். அப்போது குவி லென்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸையும், குழி லென்ஸாக இருந்தால் மைனஸையும் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், போடணும். ஓகேங்களா. சரி, இப்போது உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுக்குறேன் பாருங்கள், இது இதுக்கே ஆன்சர் கொடுங்க. ஒரு குவிலென்ஸின் குவிய தொலைவு, ஒரு குவிலென்ஸின் குவிய தொலைவு 2 சென்டிமீட்டர் எனில் அதன் திறன் காண்க. பாருங்கள், நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன். அப்போ அதனோட திறன் என்ன அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி, அடுத்த குவஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. விழியானது 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. ஸோ விழி பார்த்தீங்கன்னா எவ்வளோவான், 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனித கண்ணோட அந்த விழி. ஓகேங்களா. இது பார்வை நீட்டிப்பு 1/16 வினாடி குறையும். ஓகேங்களா. இது என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னென்னா இந்த திரைப்பட படப்பிடிப்பு கருவியெலாம் இருக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ரோல் வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ரோல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வினாடிக்கு 16 அந்த இதுவில் என்ன பண்ணுவாங்க, ஓட விடுவாங்க. அப்படி ஓட விடுறப்ப என்ன நம்மளுக்கு வந்து இந்த இயக்கமாகவே தெரிஞ்சிடும், தனித்தனியாக வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. அப்போ அந்த பார்வை நீட்டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்னடானா 1/16. ஓகேங்களா. ஸோ அப்போ 1/16 விட நம்மளுக்கு குறைய குறைய நம்மளுக்கு என்ன தெரியாது, அதனோட தனித்துவமாக நம்மளுக்கு தெரியாது, அதுதான் பார்வை நீட்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு, இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு 25 சென்டிமீட்டர். ஸோ தெளிவுறு காட்சியோட மீச்சிறு தொலைவு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் 25 சென்டிமீட்டருக்கு தூரம் வச்சு படிச்சிங்கன்னா தான் எந்த பொருளுமே நீங்கள் தெளிவாக படிக்க முடியும். அதோட கிட்ட வந்துட்டாலும் உங்களால் தெளிவாக படிக்க முடியாது, 25 சென்டிமீட்டர் தூரம் போனாலும் உங்களால் கிளியராக படிக்க முடியாது. அப்போ தெளிவாக படிக்கக்கூடிய அந்த காட்சியோட மீச்சிறு தொலைவு எவ்வளோடனா 25 சென்டிமீட்டர். ஓகே, கிளியருங்களா. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இந்த கொஸ்டினை இப்போ நடந்த எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், ஒளியிலிருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ 1608 லிப்ரஸே முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கினார். ஸோ முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யாருன்னு சொன்ன அப்படி இருந்தாங்க. கொஸ்டின் வந்து எஸ்ஏ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஸோ லிப்ரஸே அப்படின்றவர் தான் முதன் முதல்ல என்ன பண்ணுறாரு, தொலைநோக்கியை வந்து உருவாக்குறாரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் கலீலியோ என்ன பண்ணியிருப்பாரு, 1611 நம்ம கலீலியோ வந்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கியை வந்து அப்புறம் மேம்படுத்தி அதை உருவாக்கியிருப்பார். ஓகேங்களா. அப்போ 1608 லிப்ரஸே. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்ங்க. இதில் வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க, கிட்டப்பார்வை. ஸோ கிட்டப்பார்வை அப்படின்னா மயோஃபியா, மயோஃபியான்றதான் வந்து கிட்டப்பார்வை. ஸோ கிட்டப்பார்வை என்னென்னா அருகில் இருக்கிற பொருள் நம்மளால் பார்க்க முடியாதுங்க, அதுதாங்க கிட்டப்பார்வை. ஸோ கிட்டப்பார்வைன்னா என்னது, அருகில் இருக்கிற பொருள் நம்மளால் பார்க்க முடியாது, அதுதான் கிட்டப்பார்வை. ஸோ இதனால் ஏற்படுத்துகிறேன்னா விழிலென்ஸின் குவிய தூரம் குறைதல். ஸோ ஒரு விழிலென்ஸோட அந்த குவிய தூரம்னா எடுங்க குறைஞ்சிடும், அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸுக்கும் திரைக்கும் இடையான தூரம் வந்து அதிகரிச்சிடும். அதனால் இந்த லென்ஸுக்கு என்ன உண்டானா இந்த நம்ம பார்க்கக்கூடிய பொருளோட அந்த பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கு முன்னாலே விழுந்துடும். ஸோ முன்னாலே வேறுறதுனால நம்மளுக்கு தெளிவாக பார்க்க முடியாது, அதனால தான் அதை நம்ம சொல்கிறோம் கிட்டப்பார்வைன்னு சொல்கிறோம். அது எந்த லென்ஸை வச்சு சரி செய்கிறாங்கடானா, குழி லென்ஸை வைத்து சரி செய்யப்படுகிறது.
ஓகேங்களா. கெட்ட பார்வைனா மயோபியா, அது வந்து பார்த்தீங்கன்னா குவிய தூரம் குறையத்தினால் ஏற்படுது, அருகில் இருக்கிற பொருளை பார்க்க முடியாது, குயிலன்ஸால் சரி செய்யப்படுது. இதுதாங்க இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து தூரப்பார்வை, ஐஃபர் மெட்ரோபியா. என்னதுங்க ஐஃபர் மெட்ரோபியா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தூரப்பார்வை. இது எதனால் ஏற்படுதுன்னா விழிக்கோளம் சுருங்குவதால். ஸோ விழிக்கோளம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி போகிறதுனால ஏற்படக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூரப்பார்வை. இதனால் என்ன ஆகுண்டானா தூரக்கிற பொருளை நம்மளால் காண முடியாது, இது விழித்திரைக்கு பின்னால் போய் விழுந்துடும். ஸோ விழித்திரை இங்கே இருக்குட்டானா இங்கே போய் விழுந்துருங்க அதனோட பிம்பம், அதனால் நம்மளால் தெளிவாக வந்து பார்க்க முடியாது. இது எதை வச்சு சரி செய்யலைன்றனா குவி லென்ஸை வச்சு சரி செய்யப்படுகிறது. ஓகேங்களா. சரி, அடுத்து விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இதுவரையிலும் இந்த கிட்டப்பார்வை தூரப்பார்வையில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் போனோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் பை ஓபியாலுன்னு தான் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ப்ரைஸ் பை ஓபியா அப்படின்னா விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இது வயது முதிர்வு தூரப்பார்வை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. நல்லா நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். வயது முதிர்வு தூரப்பார்வை என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பை ஓபியா. ஏன்னா வயது அதிகரித்தவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த அருகில் இருக்கிற பொருளை வந்து என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இதை விழி வயது முதிர்வு தூரப்பார்வை அப்படின்னு இதை வந்து அழைக்கிறாங்க. ஓகேங்களா. சரி, இது இருகுவிய லென்ஸை வைத்து சரி செய்யப்படுகிறது. பாருங்கள் இது என்ன பண்ணுறாங்க, இருகுவிய லென்ஸ் மேலே பாருங்கள். நம்ம கிட்ட பார்வையை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க, குவி லென்ஸை வச்சு சரி செய்கிறாங்கன்னு பார்த்தோம். தூரப்பார்வையை குவி லென்ஸ் வச்சு சரி செய்கிறாங்கன்னு பார்த்தோம். இங்கே ரெண்டு லென்ஸுமே வச்சு சரி பண்ணுறாங்க, எதை ப்ரைஸ் பை ஓபியாவில். ஓகேங்களா. ஏன்னா அங்கே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு பார்வையுமே வந்து பாதிக்கப்பட்டாப்பில் இருக்கும். அப்போ வந்து ரெண்டு லென்ஸ்னால் என்னென்னா ஒரே லென்ஸில் பாதி பாதியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதனோட மேல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குழி லென்ஸையும், கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குவி லென்ஸையும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதுக்கேற்ற நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ மேல் பகுதியில் இருக்கக்கூடியது குழி லென்ஸ், கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியது குவி லென்ஸ். நல்லா நான் வச்சுங்க, கீழே தான் குவிக்க முடியும் அப்படின்னு வச்சுங்க. ஸோ கீழே தான் என்ன பண்ண முடியும், எது வந்தாலும் குவிக்க முடியும். அப்போ கீழே கருத்து குவி லென்ஸ்னா மேலே கருத்து குழி லென்ஸ். ஓகேங்களா. சரி, ஸோ இது எதனால் ஏற்படுதுன்னா அந்த வீலன்ஸோட அந்த நெகிழ்வுத்தன்மை வந்து சுத்தமாக போயிடுங்க. அதனோட நெகிழ்வுத்தன்மை சுத்தமாக போனதால தான் இந்த எது ஏற்படுது, இந்த ப்ரைஸ் பை ஓபியா வந்து ஏற்படுது. அடுத்து பார்வை சிதறல் குறைபாடு. ஓகேங்களா. ஸோ பார்வை சிதறல் குறைபாடு இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அஸ்டிகாமெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க, அஸ்டிகா மெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஸ்டிகா மெட்டிசம்னா பார்வை சிதறல் குறைபாடு. இது என்ன ஆனால் கிடைமட்ட கோடுகளை காண இயலாது. ஸோ கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த கோடுகள்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தெளிவாக காண முடியாது. அதுதான் பார்வை சிதறல் குறைபாடு, அஸ்டிகா மெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது எதனால் ஏற்படுறதுன்னா கண்ணில் வந்து எதனால் காயமோ, இல்லை கண் புறையோ, இல்லை கண்ணில் எதனால் புண்கள் ஏற்பட்டாலோ அதனால தான் வந்து இந்த அஸ்டிகா மெட்டிசம் வந்து ஏற்படுது. இது எதை வச்சு சரி செய்யலான்டானா உருளை லென்ஸை வைத்து சரி செய்யப்படுகிறது. இது ரொம்ப முக்கியம், நல்லா நான் போச்சு. ஸோ பார்வை சிதறல் குறைபாடு உருளை லென்ஸை வைத்து என்ன பண்ணப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது எளிய நுண்ணோக்கி. ஸோ எளிய நுண்ணோக்கினா சின்னதாக பயன்படுத்தக்கூடிய நுண்ணோக்கி தான் எளிய நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த கடிகாரம் பழுது பார்க்குறவங்க, அடுத்து ஆபரணம் செய்கிறவங்க. ஏன்னா ரொம்ப நுணுக்கமான பொருட்களை ஜூம் பண்ணி பார்க்கணும் இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த எளிய நுண்ணோக்கியை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து சிறிய எழுத்துக்களை படிக்க, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிற எழுத்துக்களை படிக்கிறதுக்கும் இந்த எளிய நுண்ணோக்கி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பூக்கள் மற்றும் பூச்சியின் பாகங்கள். ஸோ பூக்கள் பூச்சியோட பாகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் இந்த எளிய நுண்ணோக்கி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து தடய அறிவியல் துறையில் கைரேகை. ஸோ ஏன்னா வந்து ஏன்னா கைரேகைகள் வந்து நிபுணர்கள் வந்து கைரேகை இருக்கிறாங்கன்னா அவங்க எதை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த எளிய நுண்ணோக்கி தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நகரும் நுண்ணோக்கி. ஸோ நகரும் நுண்ணோக்கி செயல்படும் விதம் வெர்னியரோட அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தாங்க செயல்படுது. அதனோட மீச்சிட்ட அளவு 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன பண்ண முடியும், அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ நகரும் நுண்ணோக்கி செயல்படக்கூடிய தத்துவம் வெர்னியர் தத்துவம். ஓகேங்களா. ஸோ அடுத்து தொலைநோக்கிகள். ஸோ தொலைநோக்கிகளை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒளி விலகல் மூலமாக இயங்கக்கூடிய தொலைநோக்கிகள், ஒளி எதிர்ப்பு மூலமாக இயங்கக்கூடிய தொலைநோக்கிகள். ஸோ இதெல்லாம் ஒளி விலகல் மூலமாக இயங்குதுன்னா கலீலியோ தொலைநோக்கி, கெப்ளர் தொலைநோக்கி, நிறமற்ற ஒளி விளக்கிகள். ஓகேங்களா. ஸோ அப்போ கலீலியோ கெப்ளர் ரெண்டுமே ஒளி விலகல் மூலமாக இயங்கக்கூடியது. அடுத்து நிறமற்ற ஒளி விளக்குகளும் ஒளி இயங்கக்கூடியது. அடுத்து ஒளி எதிரொலிப்பு. பாருங்கள் ஒளி எதிரொலிப்பு கான்செப்டில் இயங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கிரிகேரியன், நியூட்டன், கேஸ் கிரைன். ஓகேங்களா. ஸோ கிரிகேரியன், நியூட்டன், கேஸ் கிரைன் இது எல்லாமே ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கிகள். ஓகேங்களா. சரிங்க கைஸ், இப்போ நம்ம ஒளியல் வந்து நம்ம 6-10 வரையில் இருக்கிற எல்லா பாயிண்டும் உங்களுக்கு பார்த்துட்டோம். ஸோ கிறிஸ்டல்கள் எடுத்து கொடுத்தாச்சுங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒளியல் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உடனே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளும் கொடுத்துருங்க. நம்ம வேகமாக என்ன பண்ணிடலாம், ஒரு ரிவிஷனும் பார்த்துடலாம். ஓகேங்களா. வேகமாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம் பாருங்கள். ஸோ இழை ஒளியலின் தந்தைனா கபானின் பார்த்தோம். தண்ணீர் உள்ள நாணயம் மேலே தெரிய காரணம் ஒளி விலகல். கண்ணூர் ஒளியில் குறைந்த அலைநிலம் ஊதா, அதிக அலைநிலம் சிவப்பு. விலகு கோணத்தில் வந்து ஊதா அதிகம், சிவப்பு குறைவு. ஸோ வந்து பார்த்தினா ஒளி விலகல் வந்து பார்த்தா ஒளி விலகத்தை எதிர்வேகத்தை தொடர்புடையது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கூட்டொலி மூலத்துக்கு எடுத்துக்காட்டு பாதரச ஆவி விளக்கு. ஒளி சிதறல் ராலே ஒளி சிதறல் பார்த்தோம். இது வந்து அலைநிலத்துக்கு 4 மணிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். வான நிலநடமாக தெரிய காரணமும் ராலே ஒளி சிதறல். சூரியன் வந்து மறையிறப்போ சிவப்பாக இருக்க காரணம் வந்து பார்த்தா ராலே ஒளி சிதறல்.
அடுத்து மேகம் வெண்மையாக இருக்க காரணம் மீ ஒளிச்சிதறல். நம்ம அந்த சூரிய ஒளியை பார்க்கறது டிண்டால் விளைவுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து ராமன் ஒளிச்சிதறல், அதாவது சமமாக இருந்தால் ராலே வரிகள், புதுசாக இருந்தால் ராமன் வரிகள், குறைவாக இருந்தால் ஸ்ட்ரோக் வரிகள், அதிகமாக இருந்தால் ஆண்டி ஸ்ட்ரோக்ஸ் வரிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸின் திறன் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு பி ஈக்குவல் 1/f, அதாவது குவிய தொலைவோட தலைகிழி, இதனோட எஸ்ஐ அலகு டயாப்டர், இது டிஎன்எம் எழுத்தால் குறிக்கிறாங்க. குவிலென்ஸோட திறன் அந்த ப்ளஸ்லையும் குவிலென்ஸோட தான் மைனஸ்லையும் குறிக்கணும். அடுத்து விழியானது வந்து பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது, பார்வை நீட்டிப்பு 1/16 வினாடிகள் குறைவாக இருக்கும், காட்சி தெளிவு காட்சியின் மீச்சர் தொலை வந்து 25 சென்டிமீட்டர், தொலைநோக்கி வந்து லிப்ரேசி அப்படின்றது தான் கண்டுபிடிச்சார்னு பார்த்தோம். கிட்ட பார்வைனா மயோபியா, இது வந்து பார்த்தீங்கன்னா விழிலென்ஸோட அந்த குவிய தூரம் குறைவத்தால் ஏற்படுது, கிட்டக்கிட்ட பார்க்க முடியாது, குவிலென்ஸால் சரி செய்யப்படுது. தூர பார்வைனா ஐஃபர் மெட்ரோபியா, இது வந்து விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படக்கூடியது, குவிலென்ஸால் சரி செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். விழியேற்பு திறன் குறைபாடுனா பிரைஸ் பயோபியா, இது வயது முதிர்வு தூர பார்வைன்னு அழைக்கப்படுது, இருக்குறி குவிலென்ஸை வச்சு சரி செய்கிறாங்க. ஸோ கீழே வந்து குவிலென்ஸையும் மேலே வந்து குவிலென்ஸையும் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்வை சிறுதல் குறைபாடு பார்த்தோம், அஸ்டிகோமெட்டிசம் அப்படின்னு பார்த்தோம், இது வந்து கண்புறை நோய் காயத்தால் ஏற்படுது, கிடைமட்ட கோடுகளை நம்மளால் காண முடியாது, ஸோ உருளை லென்ஸுகளால் சரி செய்யலாம். ஸோ எலி நுண்ணோக்கி, கடிகாரம் பழுது பார்க்கும், ஆபரணம் செய்வோம், சிறிய எழுத்துக்கள் படிக்கும், பூக்கள் மற்றும் பூச்சிகளோட பாகங்களை சரி செய்யும், தடை அறிவியல் துறையிலும் பயன்படுது, ஓகேங்களா. ஸோ நகரம் நுண்ணோக்கி எந்த அடிப்படையில் செயல்படுதுன்னா வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. ஒளிவிலகல் தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு கலீலியோ, கப்பர், நிறமற்ற ஒளிவிலகல், ஒளி எதிர்ப்பு தொலைநோக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு கிரிகேரியன், நியூட்டன், கேஸ்கிரேன், ஓகேங்களா. ஸோ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.